செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு வருமான வரி சோதனை, அவர் தொடர்புடைய இடங்களில், அவருடைய சகோதரர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடந்தபோது யாரும் அதை கேள்வி கேட்கலை. அவர் வீட்டில் இடி ரெய்ட் நடத்தின போது யாரும் கேட்கலை. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு பின்பாக இந்த பிரச்சனையை முன்வைத்து ஆளுநர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தான பிரச்சனையை தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் சொன்னது மாதிரி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும், அந்த பத்திரிகைகள் எதுவும் திரு செந்தில் பாலாஜியை ஆதரிப்பவையோ அல்லது திமுக கழகத்தினை ஆதரிப்பவையோ கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இல்லை சில பத்திரிகைகள் பேரை சொல்லி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க சங் பரிவாருக்கு ஆதரவாக மோடி எது சொன்னாலும் சரி என்று சொல்லுகிற பத்திரிகைகள். அதில் சில பத்திரிகைகள் எழுதியிருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற அதனுடைய விழுமியத்திலிருந்து இதை பிரித்து பார்க்க முடியாது என்பதிலிருந்து எழுதுகிறார்கள். வேறு சிலர் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், வேறு சிலருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்றால், அவங்கெல்லாம் பாஜக ஆதரவு பத்திரிகைகள் தான். ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒருவர் நடந்து கொள்வது என்பது பாஜகவுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது. ஒவ்வொரு முறையும் இவர் பாஜக என்கிற ஒரு சிற்பத்தை வடிக்க முயற்சிக்கிறார், அது குரங்காவோ நாயாவோ அல்லது கழுதையாவோ மாறி நிற்கிதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இதை பலரும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாடு, தமிழகம், இதை இந்த பிரச்சனை என்ன ஆனது, இந்த பிரச்சனையில் அடிப்படையாக என்ன? நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாறாக ஷெட்யூல் 1 7th என்ட்ரியில் இருக்கிறதுக்கு மாறாக அவர் பேசுகிறார். ஒரு சிரிப்பு போலீஸாக தோணலையா? ஒரு மனிதர் குறைந்தபட்சம் அதாவது இதை எல்லாருமே அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவரையிலும் காணாததுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். இதை எதையுமே பண்ணாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு ஒரு 4 மணி நேரத்தில் அதை திரும்ப பெற்றுக்கொண்டு, இது என்ன விதமான கோமாளித்தனம்? நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை சூப்பர் கிங்குன்னு போட்டு அது அவர் சூப்பர் கிங் இல்லைங்கிறத சொல்லியிருக்கு. இவர் ஆக்சுவலாக வந்து டெல்லிஸ் ஜோக்கர். ஆக்சுவலாக அதுக்கு தலைப்பு அப்படி தான் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் அந்த 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 தலைப்பு சூப்பர் கிங்னு போட்டு கீழே எழுதியிருக்கிறது எல்லாம் இவர் எப்படி இப்படி கோமாளித்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறார் என்கிற துணியில் தான் எழுதியிருக்கிறார். முதலமைச்சருடைய கடிதம் என்னை பொறுத்த மட்டில், நீங்களும் நானும் என்ன பேச முடியும், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலெல்லாம் பேச முடியாது. நீங்கள் தெளிவாக சட்டத்தின் அடிப்படையில், இந்த சட்டம் இதை சொல்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பாக, அதாவது குற்றச்சாட்டு நிரூபணமாவதற்கு முன்பாக இவர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயமாகாதா? ஒரு ஆளுநரே இப்படி சொன்ன பிறகு இவர் குற்றவாளி எனவே நீக்குங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் நீக்கிட்டா நீங்கள் நாளைக்கு என்ன கேள்வி வரும்? நீங்கள் வந்து ஆமாம், நீங்களே குற்றவாளின்னு ஏற்றுக்கிட்டீங்க, எனவே நாங்கள் வந்து இந்த தீர்ப்பை சொல்கிறோம்னு நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு இது உதவாதா? நீங்கள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாக நான் வந்து இதில் செந்தில் பாலாஜி எந்த தவறும் செய்யவில்லை, எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கைது செய்யக்கூடாது என்கிற எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகலை. பட் ஒருத்தர் தப்பு பண்ணார் என்கிற காரணத்துக்காக நீங்கள் அதீதமாக உங்கள் வரம்பை மீறி செயல்பட முடியுமா என்கிற கேள்வி தான் இப்போது இருக்கிறது. ஆக்சுவலாக அதில் ஒரு பத்திரிகை என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைப்பது சரி என்று சொன்னபோது பாஜகவினுடைய ஊழியர்களே அதை ஏற்கவில்லை தமிழ்நாட்டில். இவர் அது அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டாகவே இவர் இருக்கிறார், அவங்களுக்கு எப்போதுமே தலைவலியை உருவாக்குகிறார் என்று தான் அது பேசியிருக்கு. இதை நீங்கள் வந்து அவர் ஒரு தப்பு செஞ்சுருக்காரா, ரெண்டு தப்பு செஞ்சுருக்காரா,
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த உரையை அவர் சிலதை விட்டுட்டு படித்தார், திரும்ப கொண்டு வந்த பிறகு அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? செலவில் கூட அவர்கிட்ட நேர்மையும் இல்லைங்க. அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, அப்பட்டமாக பொய் சொன்னார், என்னிடம் எந்த விதமான மசோதாக்களும் நிலுவையில் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பிரிண்டில் தானே இருக்கு. ஆனால் ஆர்டிஐயில் கேட்டால் எத்தனை மசோதா நிலுவையில் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஆளுநர் அப்பட்டமாக பொய் சொன்னார் என்று தானே அர்த்தம். அதை விட என்ன அவருக்கு இதை சொல்ல முடியும்? இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனக்கு இல்லாத சட்டத்தை, தனக்கு இல்லாத அதிகாரத்தை பல நேரங்களில் அவர் பேசியிருக்கிறார். அதுதான் நீங்கள் வந்து ஆன்லைன் ரம்மி குறித்தான விஷயம் பிறகு சொன்னோம். தாறுமாறாக செலவு செய்தார் என்பதை பொறுத்த மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் பொருத்தமான பதில் எதையும் அவர் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்டம் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டார்னா அதில் காந்தி இருக்க மாட்டார். இப்படி எப்படி இவர்னால் வந்து நான் தமிழ், இப்போ இவர் சொன்னார், மணிகண்டன் சொன்னார், ஏதாவது ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு விஷயத்தை, அதாவது செந்தில் பாலாஜி மோசம், செந்தில் பாலாஜி ஊழல், அதை விட்டுருங்க, ஆளுநர் செய்தது சரி என்று தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் ஒரு பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக காட்டுங்க. அவர்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறது வேற, என்கிட்ட எந்த மசோதாவும் பெண்டிங் இல்லை என்று சொல்வது அப்பட்டமான பொய். அதைத்தான் அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம், ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே கடிதம் எழுதினார் என்பதே இவரும் இடியும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து ஒரு சதி செய்தார்கள் என்பதற்கான அவசியம்.